Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு non-veg recipe பார்க்கலாம் நண்டு குழம்பு. இது எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நண்டு நான் உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன், கிளீன் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி கழுவணும்ன்றத நான் சொல்லி தரேன். வாங்க பார்க்கலாம். இந்த நண்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நண்டுல என்ன பண்ணிக்கணும், இந்த கால்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி, லைட்டா கொஞ்சம் திருகுனீங்கன்னா வந்துடும். அது மாதிரி எல்லா காலையும் பிச்சு எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இப்போ பிச்சு எடுத்துட்ட பிறகு இந்த இது இருக்குல்ல, அந்த நான் காமிச்சோம் இல்லையா, அதை வந்து அப்படியே மேல தூக்கி அப்படியே ஒன்னா எடுத்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க ஓடும் அப்படியே சேர்ந்து வரும், அதுல உள்ள அழுக்கு அது எல்லாமே சேர்ந்து வரும். அப்படியே பிச்சு தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதையும் அப்படியே பிச்சு எடுத்துடணும் ரெண்டு சைட்லயும். அது பிச்சு எடுத்துட்ட பிறகு இப்ப நடுவுல வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில விட்டு அப்படியே நல்லா கையை வச்சு அதுல நல்லா கொஞ்சம் ரப் பண்ணி தேய்ச்சாலே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க கிளீன் ஆயிடுச்சு. இப்போ நண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 7-8 நண்டு வச்சிருக்கேன். இந்த நண்டை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. நான் பேஸ்டா வைக்கல, நான் சதைச்சு வச்சிருக்கேன், நீங்க பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. அப்புறம் அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு வந்து அரை முடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க திருவி கூட எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே 1/1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கணும். இப்ப மிளகு நீங்க ஜாஸ்தியா எடுத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் கம்மியாக்கிக்கோங்க, ரெண்டுத்துலயும் அப்படி மாத்தி பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்புறம் இல்லட்டா ரொம்ப காரம் ஆயிடும். இவ்வளவுதான் இதுக்கு தேவை. இப்ப எப்படி பண்ணலான்றத பாப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு. அது 1 மினிட் வறுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை போட்டுக்கலாம். நீங்க தேங்காய் வந்து துருவி கூட யூஸ் பண்ணலாம், நான் வந்து இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அந்த வறுபடுற ஸ்மெல் வர்றது வரைக்கும் வறுத்தா போதும், ப்ரௌன் கலர்ல வறுக்கணும்னு இல்ல. இப்ப அதை எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க கடுகு போட்டுருங்க. அது வெடிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயம் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ
வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு பாதி வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை போடலாம். நான் வந்து இன்னைக்கு நல்லா ஃபைனா சதைச்சு தான் வச்சிருக்கேன், நீங்க வந்து பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அதெல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வேகணும். லைட்டா உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சு நல்லா ஸ்மாஷ் ஆகுறது வரைக்கும் வேக விட்டுறலாம். இப்ப நம்ம அந்த தேங்காய் அரைச்சு வச்சிட்டோம். இப்ப அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்னா சேர்ந்து தக்காளியில நல்லா ஃபுல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கு. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. இப்ப நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல தேங்காய், அதை வந்து நம்ம அதுல ஊத்திடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். நான் கலருக்காக தான் போடுறேன், இதுல காரம் இருக்காது, இது வந்து நேச்சுரல் கலர். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பெல்லாம் பாத்துக்கோங்க, கரெக்டா உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நான் வந்து இந்த பதம் வரைக்கும் பண்றேன், ஏன்னா எனக்கு குழம்பா வேணும், கிரேவியா வேண்டாம், அதனால நான் இவ்வளவு தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சில வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் உப்பு போடல, இப்ப போட்டுக்கிறேன். இங்க வந்து மிளகாய் தூள் காரம் உப்பு எல்லாம் வந்து நீங்க குழம்பு கொதிச்ச பிறகு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க அப்ப கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இத கொதிக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க கொதிச்சிருச்சு, இப்ப செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டை வந்து ஒன்னொன்னா அதுல வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் இது ஒரு மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு சைட்ல போயிருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் வேகணும், அந்த பச்சை ஸ்மெல் போகல, கன்சிஸ்டன்சியும் இன்னும் கரெக்டா குழம்பு அளவுக்கு வரல, ரொம்ப தண்ணியா தான் இருக்கு.
உங்களுக்கு வந்து கிரேவியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த தேங்காய் எல்லாம் ஆட் பண்றீங்கல்ல, அப்ப தண்ணி ஊத்துறீங்கல்ல, அப்ப கம்மியா தண்ணி ஊத்திக்கோங்க. அப்ப நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கா வரும் கன்சிஸ்டன்சி. இப்ப திரும்ப மூடி வச்சு அதை வேக வைக்கலாம். இன்னும் ஒரு அடுத்து ஒரு 5 to 7 minutes கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு, மிளகாய் தூள் அந்த நண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருச்சு. இப்போ வந்து நண்டு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, இங்க நண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு பார்த்தீங்களா. கலர் நம்ம போடும்போது ஒயிட் கலர்ல இருந்தது, ஆனா அது வெந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல ஆயிடும். அதுதான் வந்து பதம். இது ஆரஞ்சு கலர்ல ஆயிருந்ததுன்னா நண்டு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப கன்சிஸ்டன்சியும் கரெக்டா குழம்பு கன்சிஸ்டன்சில இருக்கு. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நம்ம சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடுற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு. மேல வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்முடைய சுவையான நண்டு குழம்பு தயாராகி விட்டது. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நண்டு குழம்பு இந்த வெரைட்டில பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.